ஹாய் everyone, ஒன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 12, அது என்னென்னா discrete மேத்தமெட்டிக்ஸ் அதில் உள்ள ட்ரூத் டேபிள் நம்மளுக்கு வந்து exercise டுவெல் பாயிண்ட் டூ it அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ட்ரூத் டேபிள் கரெக்டாக ஸோ அந்த truth டேபிள் வந்து சில பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க இப்படி இப்படி ஸோ அதை இப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் இந்த அந் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டுவெல் பாயிண்ட் டூ வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆயிரும் நீங்கள் இந்த கான்செப்ட்டை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும் சம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும் இல்லை பார்க்கணும் இல்லை ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக போது ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அண்ட் வாட்ச் ஃபுல் வீடியோ மொத்தம் நம்மளுக்கு ஆறு டைப் ஆஃப் ட்ரூத் டேபிள்ஸ் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து நெகேஷன் ஸோ நெகேஷன் அதை வந்து சிம்பிள் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ நெகேஷன் பி அப்படின்னா இப்படி கொடுத்துருப்பாங்க நெகேஷன் க்யூ ஸோ உங்களுக்கு இப்படி சிம்பிளில் கொடுக்காம உங்களுக்கு நெகேஷன் அப்படின்னு வேர்ட்ஸில் கொடுத்துருந்தாலும் சிம்பிள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ நெகேஷன்னா வேறு ஒன்றுமே கிடையாது அப்படியே ஆப்போசிட்டாக எழுத போகிறோம் ட்ரூ அப்படின்ற இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபால்ஸ்ன்னு எழுதணும் ஃபால்ஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எழுதணும் ஸோ ட்ரூ தான் டி ஃபால்ஸ் தான் எஃப் ஸோ டி அப்படின்னா அதை எஃப்னு அப்படியே மாற்றி எடுதணும் எஃப் அப்படின்னா டீன்னு மாற்றி இதுதான் இதான் நெகேஷன்னா நெகேஷன்னானது ஆப்போசிட் அப்படின்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க ஓகேவா அந்த செகண்ட் ஒன் இஸ் அண்டு அண்டுன்னு கொடுக்கலாம் இல்லை இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க கேப் இது சிம்பிள் பேர் என்ன அப்படின்னா கேப் ஆர் கன்ஜக்ஷன் ஸோ இது எப்படினாலும் கொடுக்கலாம் ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் அண்டு கேட் ஆர் கேட் ஸோ அது மாதிரி இல்லை அண்டு ஸோ அண்டு அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கப்பு மாதிரி இருக்கா ஸோ கப் அப்படின்னா எம் ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு யாச்சுக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கப்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஸோ ஏன்னா இது வந்து ஒரு மேலே ஒரு மாதிரி இருக்கா ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நியாயத்துக்கோங்க இதுக்கு ஓகேவா ஸோ மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடி டி டிஎஃப் எஃப் அப்படின்னு படிக்கக்கூடாது டி அப்படின்னா அதோட வேல்யூ ஒன் இங்கேயும் ஒன்று வந்துடும் டீனா அதோட வேல்யூ என்னது ஒன் எஃப் அப்படின்னா அதோடய வேல்யூ ஜீரோ ஸோ அதான் இங்கே இருக்கேன் டீயோட வேல்யூ ஒன் எஃப்ஃபோட வேல்யூ ஜீரோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ டீ எங்களாக இருக்கோ அங்கே பக்கத்தில் பென்சிலில் ஒன் போட்டுக்கோங்க எஃப் எங்களாக இருக்கோ அங்கே ஜீரோ போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ நான் கரெக்டாக போட்டேன் பாருங்கள் டீக்கு ஒன்னும் இங்கே டி ஒன் இங்கே டி ஒன் இங்கே எஃப் ஜீரோ ஸோ அது மாதிரி எஃப் ஜீரோ டி அப்படிங்கிறதுக்கு ஒன் போட்டாச்சு ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் ஒன்னையும் ஒன்றையும் இந்த இதில் ஒன்னையும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கும் எனக்கு ஒன் கிடைக்கும் ஸோ அந்த ஒன்று வேறு ஒன்று கிடையாது அதான் எனக்கு டி ஸோ ஒன்னாக டி தானே ஸோ எழுதிட்டேன் அடுத்ததுல ஒன்னையும் ஜீரோவும் மல்டிபிள் பண்ணுங்கள் எனக்கு ஜீரோ கிடைக்கும் ஜீரோன்னா என்னது எஃப் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஜீரோவையும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுங்கள் எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அது எஃப் அதுக்கப்புறம் ஜீரோவும் ஜீரோவும் மல்டிபிள் பண்ணுங்கள் எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஸோ அதான் எஃப் ஸோ இப்போ நம்ம பென்சில் வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டு பக்கத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் டி போட்டுக்கோங்க ஸீரோ பக்கத்தில் எஃப் 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 அப்போ இதான் ட்ரூத் டேபிள் அண்டுக்குள்ளே ட்ரூத் டேபிள் என்னது டி எஃப்எஃப்எப் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக அப்படின்னு வச்சுக்கலாம் டி அப்படிங்கிறது ஒன்று எஃப் அப்படிங்கிறது ஜீரோன்னு ஆச்சுக்கோங்க ஓகேவா அந்த தேர்ட் டைப் இஃப் ஆர் ஆர் அப்படிங்கிறத கே கப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது கேப் சாரி நம்ம போனதில் சொன்னது கேப் இதுதான் கப் ஓகேவா ஸோ கப் அப்படின்னா இதுக்கு அடிஷன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அடிஷன் ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் மல்டிப்ளை பண்ணோம் இதில் அடிஷன் பண்ண போகிறோம் இதுக்கு டிஸஙங்ஷன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஸோ டிங்கி எல்லாம் ஒன் போட்டுக்கோங்க எஃப்லாம் ஜீரோ ஒன் போட்டுக்கோங்க ஸோ ஈஸியாக அப்படி பண்ணி போட்டோம்மா இப்போ ஆட் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்னையும் ஒன்றையும் ஆட் பண்ணால் நம்ம என்ன சொல்லணும் டூ அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்னையும் ஒன்னே ஆட் பண்ணால் ஒன் சரியா இது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க ஒன்னையும் ஒன்னே ஆட் பண்ணால் ஒன் ஸோ அடுத்தது ஒன்னையும் ஜீரோவும் ஆட் பண்ணால் ஒன் ஜீரோவையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் ஒன் ஜீரோவும் ஜீரோ ஆட் பண்ணால் ஜீரோ வந்துருச்சு ஸோ இப்போ ஒன் அப்படின்னா அது ட்ரூ ஒன் அப்படின்னா ட்ரூ ஒன் அப்படின்னா ட்ரூ ஜீரோ அப்படின்னா ஃபால்ஸ் அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ட்ரூத் டேபிள் கரெக்டாக புக்கில் கொடுத்துருப்பாங்க டிடிடி எஃப் ஸோ அப்போ ஒன் ஸீரோ வச்சுக்கலாமா ஈஸியாக ஸோ அப்போ கேப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கப் அப்படின்னா அடிஷன் ஓகேவா அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னல் ஸோ கண்டிஷ்னல் இல்லாட்டி இதை சிங்கிள் ஆரோ அப்படின்னு சொல்லுவோம் பி சிங்கிள் ஏரோ க்யூ இதை சிங்கிள் ஏரோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் ஓகேவா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூக்கு அப்புறம் ஃபால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் போடணும் மற்ற எல்லா இடத்துக்கும் ட்ரூ போட்டுடணும் ரொம்ப ஈஸி ட்ரூ அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஓகேவா ட்ரூ அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் அதோட ஆன்சர் ஃபால்ஸாக இருக்கும் மற்ற எல்லா இடத்துக்கும் ட்ரூ அப்போ இங்கே பாருங்கள் ட்ரூ இருக்குது அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இருக்குது அப்புறம் ஃபால்ஸ் வரணும் சரியா அப்போ அப்புறம் ஃபால்ஸ் வருது ஸோ அதனால் இங்கே ஃபால்ஸ் மற்ற எல்லா இடத்துக்கும் ட்ரூ 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 போட்டுடணும் இது எதுக்கு சிங்கிள் ஆரோ ஓகேவா பை கண்டிஷனல் இல்லாட்டி டபுள் ஆரோ அப்படின்னு சொல்லுவோம் பி டபுள் ஆரோனா ரெண்டு சைடு ஆரோ போட்டிருக்கோமா டபுள் ஏரோக்கியோ அப்படின்னா இது நல்லா கவனிங்க சேம் இன்புட் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு போடணும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எஃப் போகணும் இப்போ சேம் அப்படின்னா எதாவது சொல்கிறோம் இங்கேயும் டீ இருக்குது இங்கேயும் டீ இருக்கு ரெண்டுமே டீ இருக்கு அப்போ இது சேம் சேம்னு ஆன்சர் என்ன வரும் சொல்லியிருக்கேன் டி வரும் அப்போ இங்கேயும் டீ தான் வரும் இங்கே கவனிங்க எஃப் எஃப் ரெண்டுமே எஃப் அப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போ அங்கேயும் ஆன்சர் டி வரும் புரிஞ்சா சேம் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுக்குற பி கியூவோட வேல்யூவை சொல்கிறேன் இங்கேயும் டி இருக்குது இங்கேயும் டி இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் டி டிங்கிறது சேம் அப்போ சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் எனக்கு டி அப்படின்னு கிடைக்கும் இங்கேயும் எஃப் எஃப் ரெண்டுமே சேம் அப்போ எனக்கு ஆன்சர் டீன்னு கிடைக்கும் இங்கே பாருங்கள் டி எஃப்னு ரெண்டு வேறு வேறு இருக்குது அப்போ இங்கே ஃபால்ஸ் இங்கேயும் எஃப் டீன்னு வேறு வேறு இருக்குது அப்போ இங்கேயும் ஃபால்ஸ் ஸோ அப்போ ரெண்டு இது சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஓகேவா இது டபுளாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஆர் இதுக்கு எப்படினா வச்சுக்கலாம் இது அப்படியே ஆப்போசிட் போனதில் என்ன பார்த்தோம் சேம்னா ட்ரூ டிஃப்ரெண்ட்னா ஃபால்ஸ் இங்கே அப்படியே ஆப்போசிட் சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம் சேமாக இங்கே இருக்குது இங்கே ரெண்டுமே சேம் ட்ரூ ட்ரூன்னு ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போ இங்கே ஃபால்ஸ் வரும் இங்கேயும் எஃப் எஃப்னு சேமாக இருக்குது இங்கேயும் ஃபால்ஸ் வரும் இங்கேயும் எஃப் தான் இருக்குது இங்கேயும் எஃப் தான் இருக்குது சேமாக இருக்கா அப்போ ஃபால்ஸ் வரும் இங்கேயும் டி இங்கேயும் டி சேமாக இருக்கா அப்போ இங்கே ஃபால்ஸ் வரும் மற்றதை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டி எஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எஃப் டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே போடணும்னா ட்ரூ போடணும் ஓகேவா நல்லா கவனிச்சிக்கோங்க போனதில் என்ன பார்த்தோம் டபுள் ஏரோ பார்த்தோம் டபுள் ஏரோ வந்து சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆனால் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் க்யூ அதில் என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா சேமாக இருக்கிற இடத்துல ஃபால்ஸும் சேம் இடத்தில் ஃபால்ஸ் போட்டாச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்க இந்த ரெண்டு டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா டி எஃப் எஃப் டீன் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ அப்போ அங்கே வந்து டி அப்படின்னு போடுறோம் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ எல்லா கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம ட்ரூத் டேபிள் ஸோ இப்போ இதை வச்சு ஒரு ட்ரூத் டேபிள் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக அழிடலாம் ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரூத் டேபிள் மேலே போட்டோம் பி கியூ அடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க பி சிங்கிளாரோ க்யூ ஒன்று கேட்டிருக்காங்க அதை எழுதிட்டேன் கியூ ஆஃப் பி ஒன்று கேட்டிருக்காங்க அதையும் எழுதிட்டேன் அடுத்து இங்கே எல்கச்செஸ் என்னது பி டபுள் ஓ கியூ அதுக்கப்புறம் ஆர்கச்சர்ஸ் ஃபுல் டைம் ஸோ இப்படி தான் எடுத்து பிரித்து எழுதணும் மேலே எழுதும்போது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்தது எழுதியாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம் பி சிங்குளர் பி சிங்லர்க்குன்னா என்ன சொன்னேன் ட்ரூ ஃபால்ஸ் எங்கே வருதோ அங்கே மட்டும் ஃபால்ஸ் போடணும் மற்ற எல்லா இடத்துக்கும் என்ன போடணும் ட்ரூ போடணும் இது முடிஞ்சா முடிஞ்சு இப்போ அதே இதை அப்படியே ஆப்போசிட் க்யூ சிங்குளர் ரொப்பி அப்படின்னா இப்போ பி சிங்குலர் க்யூனா நம்ம இது இதுலேருந்து இதை பார்த்தோம் அப்போ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் நான் இங்கே ஃபால்ஸ் போட்டேன் கியூ சிங்கிளரோ பி அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கியூலேருந்து பி பாருங்கள் அப்போ இங்கேருந்து இங்கே பார்க்கணும் டிடி டி வந்துடும் இங்கே எஃப் டீன்ருக்கு ஸோ இங்கேயும் டீ வந்துடும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் அப்படியே ஆப்போசிட் பார்க்கும்போது ட்ரூ இங்கே ஃபால்ஸ் அப்போ நான் என்ன சொன்னேன் ட்ரூ ஃபால்ஸ் தொடர்ந்து வந்துச்சுனா அந்த இடத்துல ஃபால்ஸ் போடணும் மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரூ போடணும் நல்லா கவனிங்க பி சிங்கிள் ஆரோக்கியுக்கு இங்கேருந்து இங்கே பார்த்தோம் ஸோ அப்போ இங்கே டி இங்கே எஃப்னு வந்துச்சு ஸோ அதனால் டிஎஃப்னு வந்துச்சா நான் ஃபால்ஸுன்னு சொன்னேன் அதே இது கியூலேருந்து இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸுனா தான் இங்கேருந்து போகும்போது டிஎஃப் அப்படின்னு வரும் ஸோ டிஎஃப்னு வந்தால் அந்த இடத்துல ஃபால்ஸுன்னு போட்டுருங்க மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரூ போட்டுருங்க முடிஞ்சா அதுக்கப்புறம் தேர்டு வாங்க பி டபுள்ஆரோ கியூ பி டபுள்ஆர்ஓக் கியூனா என்ன செய்யணும் பி கியூ பாருங்கள் ரெண்டு இது சேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரூ ரெண்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கரெக்டாக ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிடி ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ ட்ரூ போட்டிருங்க இங்கே எஃப்எஃப் ரெண்டும் சே பிக்யூ தான் பார்க்கணும் வேறு எதுவும் பார்க்கக்கூடாது எஃப்எஃப் சேமாக இருக்குது ஸோ அப்போ இங்கேயும் டீ போட்டுருங்க மற்ற ரெண்டு இடத்துக்கு ஃபால்ஸ் டேரெக்டாக வந்துடும் ஓகேவா ஸோ இதில் இன்னொரு ஹிண்ட்டு நான் சொல்கிறேன் இங்கே ரெண்டையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் சேமாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போ இதோடய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டின்னு அப்போ இதோடய ஆன்சரும் டிஎஃப் எஃப்டியாக தான் இருக்கும் ப்ரூஃப் பண்ண சொன்னால் இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக அப்போ பி சிங்கிளாரோ கியூவையும் கியூ சிங்கிளாரோ பியையும் கப் பண்ண சொல்லியிருக்காங்க சாரி கேப் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சிம்பிள் என்னது கேப் இதோட என்ன சொன்னே நானே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ அப்போ இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்கள் டியையும் டீயும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் டீனா ஒன் ஸோ ஒன்னையும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணால் ஒன் அதான் டி எஃப்ஐயும் டிஎவும் மல்டிபிள் பண்ணால் நான் வேறு கலரில் காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம எதையும் மல்டிபிள் பண்ணணும் இதை ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும் ஸோ இது டீ இங்கேயும் டீ ஸோ நான் என்ன சொன்னேன் ஒன் 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 மல்டிபிள் பண்ணிணா ஒன் கிடைக்கும் ஸோ அதான் டி கரெக்டாக இப்போ எஃப் அப்படிங்கிறது ஜீரோ டி அப்படிங்கிறது ஒன் ஸோ ஜீரோவையும் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணிணா ஜீரோ கிடைக்கும் ஸோ அதான் இங்கே எஃப் வந்திருக்கு இங்கேயும் டி அப்படிங்கிறது ஒன் எஃப் அப்படிங்கிறது ஜீரோ ஸோ இந்த ஒன்னையும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணிணா எனக்கு ஜீரோ கிடைக்கும் ஸோ அதான் எஃப் வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் டி இங்கேயும் டி ஸோ டீ அப்படிங்கிறது ஒன் இங்கேயும் டீ அப்படிங்கிறது ஒன் ஸோ ஒன்னையும் ஒன்னையும் மல்டிபல் பண்ணிணா எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதான் டி ஸோ ஹோப் ஆர் க்ளியர் வித் த ட்ரூத் டேபிள் सो नेक्स्ट एक कॉन्सेप्ट और ना सीखने मीट मिल रहे थैंक यू